வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 4/11/2022 சுபக்கிரது வருடம், ஐப்பசி மாதம், 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகுகாலம் 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் 3 மணி முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் 6:05. கரணம் 1:30 முதல் 3 மணி வரை. திதி இன்று இரவு 7:41 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:56 வரை சதயம், பின்பு பூரட்டாதி. யோகம் இன்று அதிகாலை 2:56 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் மகம். மேஷராசி நேயர்களே, வீட்டில் உள்ளவர்களை பற்றிய நெருக்கம் அதிகமாகும். பணியில் உள்ளவர்களுக்கு சாதகமான நிலை உருவாகும். மாணவர்கள் படிப்பில் ஆர்வமான நிலை உருவாகும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனித நிறைவேறும். முன்னேற்றங்கள் ஏற்படும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். கணினி தொடர்பான துறைகளில் லாபமான நிலை ஏற்படும். பணியில் உள்ளவர்களுக்கு வருமானம் கூடும். கவலைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நெருக்கம் ஏற்படும். பரணி முன்னேற்றமான நாள். கிருத்திகை வருமானம் கூடும். ரிஷபராசி நேயர்களே, வியாபாரத்தில் அனைவராலும் கௌரவப்படுத்தப்படுவீர்கள். அலுவலகம் தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை ஏற்படும். பணியில் உள்ளவர்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைக்கும். உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கப் பெறுவதற்கான சந்தர்ப்பங்கள் அமையும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். எதிர்பாராத உதவிகளின் மூலம் மாற்றமான நிலை ஏற்படும். தேகநலன் தொடர்பான சிக்கல்கள் விலகும். ஆதாயங்கள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் ஊதாநிறம். கிருத்திகை கௌரவப்படுத்தப்படுவீர்கள். ரோஹிணி சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். மிருகசிருஷம் பிரச்சனைகள் நீங்கும். மிதுன ராசி நேயர்களே, பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். எதிலும் சந்தோஷத்துடன் செயல்படுவீர்கள். நட்பு வட்டாரத்தின் மூலம் வளமான நிலை உருவாகும். பெரிய மனிதர்களின் நட்புகளின் மூலம் மேன்மையான நிலை ஏற்படும். தொழில் தொடர்பான விஷயங்களில் வருமானம் அதிகமாகும். புதுவிதமான அனுபவங்களும் ஏற்படும். தன்னம்பிக்கை அதிகமாகும். நிம்மதியான நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மிருகசிருஷம் சந்தோஷங்கள் கூடும். திருவாதிரை நன்மைகள் ஏற்படும். புனர்பூசம் மாற்றங்கள் கிடைக்கும். கடகராசி நேயர்களே, மற்றவர்களிடம் நிதானமாக செயல்படுவது நல்லது. எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். சொந்த பந்தங்களிடம் யோசித்து செயல்படுவதன் மூலம் மேன்மைகள் உருவாகும். குழப்பங்கள் வந்து நீங்கும். தேகநலனின் தொடர்பான சிந்தனைகள் மேலோங்கும். எதிலும் யோசித்து நிதானமாக செயல்படுவது நல்லது. திடீர் அதிர்ஷ்டங்களும் உருவாகலாம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். புனர்பூசம் நிதானம் தேவை. பூசம் வளமான நாள். ஆயில்யம் உடல் அசதிகள் ஏற்படும். சிம்மராசி நேயர்களே, பிள்ளைகளினால் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். அலைச்சல்கள் கூடும். மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். நட்பு வட்டாரத்தின் ஒத்துழைப்புகளினால் மென்மைகள் ஏற்படும். வியாபாரத்தில் மாற்றங்கள் உருவாகும். பூர்வீக சொத்துக்களினால் அனுகூலமான நிலை உருவாகும். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். மகம் கௌரவப்படுத்தப்படுவீர்கள். பூரம் சந்தோஷமான நாள். உத்திரம் சிந்தனைகள் கூடும். கன்னிராசி நேயர்களே, வணிகம் தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை ஏற்படும். வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். மனதிற்கு பிடித்தவர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி ஒற்றுமைகள் மேலோங்கும். வேலை செய்யும் இடங்களில் உழைப்பிற்கேற்ப கௌரவங்கள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உத்திரம் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். ஹஸ்தம் ஒத்துழைப்பான நாள். சித்திரை நிம்மதி ஏற்படும். துலாம் ராசி நேயர்களே, எடுக்கும் முயற்சிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும்.
உத்தியோகம் தொடர்பான விஷயங்களில் நிம்மதியான நிலை உருவாகும். உழைப்பிற்கேற்ற முன்னேற்றமும் கௌரவமும் கிடைக்கும். மேல் அதிகாரிகளின் மூலம் கௌரவப்படுத்தப்படுவீர்கள். ஆதாயங்கள் அதிகமாகும். எதிலும் மன வலிமையுடன் செயல்படுவீர்கள். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை நல்ல முடிவுகள் கிடைக்கும். சுவாதி ஆதாயங்கள் ஏற்படும். உற்சாகம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். விருச்சிக ராசி நேயர்களே, தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். நட்பு வட்டாரத்துடன் சேர்ந்து சந்தோஷம் அடைவீர்கள். அலைச்சல்களின் மூலம் லாபமான நிலை உருவாகும். மென்மையான நாள். இதுவரை இருந்து வந்த குழப்பங்களும் விலகும். உடன் பிறந்தவர்களிடம் மனசரித்து நடந்து கொள்வது நல்லது. தடைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உற்சாகம் நிம்மதியான நாள். அனுஷம் சந்தோஷங்கள் கூடும். கேட்டை அனுசரித்து நடந்து கொள்ளவும். தனுசு ராசி நேயர்களே, சொந்த பந்தங்களின் மூலம் மகிழ்ச்சியான நிலை உருவாகும். வியாபாரத்தில் அலைச்சல்கள் கூடும். அனுகூலங்கள் ஏற்படும். பணியில் உள்ளவர்களுக்கு லாபமான நிலை உருவாகும். புதுவிதமான சிந்தனைகள் கூடும். உத்தியோகம் தொடர்பான விஷயங்களில் உழைப்பிற்கேற்ப முன்னேற்றம் கிடைக்கும். கடமைகள் கூடும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மூலம் மகிழ்ச்சியான நாள். பூராடம் தடைகள் விலகும். உத்திராடம் கடமைகள் அதிகமாகும். மகர ராசி நேயர்களை, விலகி நின்றவர்கள் விரும்பி வந்து சேர்வார்கள். வியாபாரத்தில் பெரிய மனிதர்களின் நட்புகளும் மகிழ்ச்சிகளும் உண்டாகும். பேச்சு திறமையால் லாபமான நிலை ஏற்படும். எதிலும் யோசித்து செயல்படவும். வழக்கு விஷயங்களில் இருந்து வந்த தடைகள் விலகும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். சிந்தனைகள் கூடும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். உத்திராடம் சந்தர்ப்பங்கள் கூடும். திருபுவனம் பேச்சுக்களை குறைக்கவும். அவிட்டம் வளமான நாள். கும்பராசி நேயர்களே, வீட்டில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். நட்பு வட்டாரத்துடன் சேர்ந்து சந்தோஷம் அடைவீர்கள். பொருள் வரவுகளின் மூலம் லாபமான நிலை ஏற்படும். பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். வீட்டில் உள்ளவர்களின் மூலம் கௌரவப்படுத்தப்படுவீர்கள். இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். அவிட்டம் தன்னம்பிக்கை கூடும். சதயம் நட்புகள் ஏற்படும். பூரட்டாதி பிரச்சனைகள் நீங்கும். மீன ராசி நேயர்களே, வியாபாரம் தொடர்பான அலைச்சல்கள் ஏற்படும். அனுகூலங்களும் உண்டாகும். புதுவிதமான தன்னம்பிக்கை ஏற்படும். நிம்மதியான நாள். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். பேச்சு திறமையால் வளமான நிலை உருவாகும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். எடுத்த காரியத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். பூரட்டாதி அனுகூலம் உண்டாகும். உத்திரட்டாதி நிம்மதியான நாள். ரேவதி யோசித்து செயல்படவும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.